இதையெல்லாம் சொல்லி இப்படி பொய் பொய்யா சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் வந்து பொய் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. முதலமைச்சர் சொல்லும் பொழுது நாங்க போதிய இழப்பீட்டு தொகை இங்க கொடுக்கப்படும், இது ஒரு அவசியமான சாலை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்றாங்க. அரசு அங்க போய் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா பொதுமக்களோட அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. பாக்காளிமல் கட்சி நாலாவது புதிய சாலை எதற்கு என்றுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ சேலத்திற்கும் சென்னைக்கும் ஒரே ஒரு சாலை இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த புதிய சாலை போடுவதற்கு எந்த தயக்கமும் கிடையாது, அது நாங்கள் எங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் கிடையாது. இதுல ஆய்வுகள்லாம் நாங்களும் நடத்தியிருக்கிறோம். இந்த எட்டு வழிச்சாலை அங்க இருக்கிற மக்கள் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. சென்னை மக்களும் கேட்கல, சேலத்திலும் கேட்கல, திருவண்ணாமலை காஞ்சிபுரம் எந்த மாவட்ட மக்களும் தருமபுரி மக்களும் எதுவும் யாருமே இது வேணும்னு கேட்கல. சென்னையிலிருந்து கள்ளக்கூர் உளுந்தூர்பேட்டை வழியாக சேலத்திற்கு ஒரு சாலை, இரண்டாவது சென்னையிலிருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி சேலம் செல்வதற்கு இரண்டாவது சாலை, மூன்றாவது சேலம் சென்னையிலிருந்து வாணியம்பாடி திருப்பத்தூர் அரூர் மஞ்சவாடி அயோத்தியப்பட்டினம் சேலம், இது மூன்று சாலைகள் இருக்கிறது. இந்த மூன்று சாலைகளை அகலப்படுத்த வேண்டும். அப்போ முதலமைச்சர் சொல்வது செய்திகள்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கு, அது தவறான கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சொல்கின்றார். ஒன்று அவர் சொன்ன காரணம் என்னன்னா சென்னைக்கும் சேலத்திற்கும் நம்ம இந்த சாலையை பயன்படுத்தினா மூணு மணி நேரத்தில் வந்துடலாம்னு சொல்றார். ரெண்டே கால மணி நேரம் சொன்னார், இப்போ மூணு மணி நேரம் சொல்றார். அதாவது இந்த சாலை போடுறது 2277 கிலோமீட்டர் சாலை போடுறதே வந்து சேலத்திலிருந்து படப்பை வரை தான் இந்த சாலை, சென்னை வரை கிடையாது சாலை.